லைஃப்பில் நமக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி கவலைப்படாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழ்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் தோ கையில் கரைஞ்சிட்டே இருக்கே இந்த சிகரெட் மாத்த லைஃப், கடைசி பாஃப் இழுத்து முடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாமே தோணாத அளவுக்கு வாழ்ந்துடணும், அவ்வளோதான். ஆனால் என்ன பிரச்சனைனா, என்னப்பா உனக்கு என்னப்பா சினிமாக்காரன் லைஃப் கலர்ஃபுல்லாக தானே இருக்கும். இப்படி எவனாச்சு பேசினான் வையன், என்னடா பாக்குற, அவன் மூக்குலே குத்தணும் போல இருக்கும். ஆனா அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இப்ப குடிக்கிற டீக்கு அவன் தான் கஷ்டம். என்ன மச்சி சொல்றா, கரெக்ட் தான சொல்றது. ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் உன்னை பத்தி தெரியாது எனக்கு, போடாடி போடா. அப்புறம் நான் மட்டும் இல்லை, எல்லா சினிமாக்காரனும் டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான கேள்வி, என் பேர் முகிலன். சின்ன வயசுல எங்க தாத்தா பாட்டுக்கு நான் தான் கதை சொல்லணும், எங்க அம்மா பெருமையா சொல்லுவாங்க. அந்த ஆர்வம் அப்படியே என்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. நாளைக்கு நான் சீசன் 1, அப்புறம் 2 மூவில அசோசியேட் டைரக்டர், சின்ன சின்ன ஆட் பிலிம்ஸ்லாம் பண்ணி ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால என்னவோ வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, கையில சுத்தமா காசு இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகியிருப்பாங்க. ஏதோ பழைய நட்புன்னு ஃபோன் பண்ணால் காசு கேட்க தான் ஃபோன் பண்ணுறான்னு நிறைய பேர் அட்டன் கூட பண்ண மாட்டாங்க. என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கேன்னு நமக்கு நம்ம மேலே டவுட் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஈகோவை விட்டு கொடுக்க முடியாமல் முட்டி மோதி என்னத்தையாச்சு பண்ணிடலாம்னு எந்திரிச்சு நிற்போம். அப்போ தான் எவனா சொந்தக்காரன் வந்து இன்னுமாடா வேலைக்கு போகாமல் கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கான்னு மேலையும் கீழே பார்ப்பான். சொற நேரம் அவனை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு டீ கடைக்கு வந்து ஒரு தம்மை போட்டு அந்த புகையோட சேர்த்து கோவம் டிப்ரெஷன் இன்செக்யூரிட்டிஸ் மயிறு மட்டம் எல்லாத்தையும் உள்ளே இழுத்து வெளியே விட்டேன்னு வையன். தா இந்த நாள் தலைவா, நீ மட்டும் இல்லைனா எனக்கோ நான் டிப்ரெஷன் செத்து போயிருப்பேன். நீ நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும், அப்போதான் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அப்புறம் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, பேரு மதி. அவள் தான் மெசேஜ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நைட்டு மேட்ரு வேணும்னா அக்கௌண்ட்டை வாங்கிக்க பாக்கெட். ஹலோ. ஏய் மச்சான், ஒரு ஹாப்பி நியூஸ் டா, எனக்கு படம் ஓகே ஆயிடுச்சு, ப்ரொடியூசருக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருச்சுடா, 1 lakh அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு மச்சான். ஏய் கங்க்ராட்ஸ் டா, என்ன ஜானர்? ஹாரர் டா, அதான மச்சான் இப்போ ட்ரெண்டு, படம் ஃபுல்லாக ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், நீ வேணா பாரு. ஆல் தி பெஸ்ட் டா, நல்லா பண்ணு. ஏய் மச்சான், ப்ரொடியூசர்ட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன்டா, அப்புறமா வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. சரி நான் அப்புறம் பேசுகிறேன். ஹலோ டேய், ஒரு நிமிஷம் டா. ஹலோ மொத்தா, சிரிப்பு பேய் படமா, மொத்தா சிரிப்பும் வராது பயம் வராது. இவனுக்கெல்லாம் எப்படி ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க? பெசாம நம்மளும் சனியில் நினைச்சு ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணலாமா? வேணாம் வேணாம். இல்லடி, பெருசா சமைக்கிற மூட் இல்ல, நீ வாங்கிட்டு வந்துரு. ஏண்டா என்னாச்சு, ஏண்டா எல்லாம் பேசுற? நான் நேர்ல சொல்றேன். சரி நீ எங்க இருக்க? கிளம்பிட்டேன்டா, இன்னைக்கு சம்ம வர்க் ஆபீஸ்ல. இந்த லோக்கல் நியூஸ் சேனல்ல இருந்து சீக்கிரம் வெளியே வந்துடணும்டா, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் பொண்ணாட்டி இவன் வச்சிருக்கா, இவன் பொண்ணாட்டி அவன் வச்சிருக்கா, மாமியார் குடும்பம், மாமனார் குடும்பம், புருஷ அடிச்சுட்டான், பொண்டாட்டி ஓடிட்டான். முடியலடா சாமி, கடுப்பா இருக்குடா. சிரிக்கிற டே முகி, நீ சீக்கிரம் டைரக்டர் ஆகி உன் படத்துல நான் அடிக்க வச்சு நீ ஹீரோயின் ஆக்கிறா, இல்லாட்டி ஒரு ஐட்டம் சங்கச்சு போறடா ப்ளீஸ். சிரிக்காதடா. அப்புறம் அந்த கேமராமேன் சுரேஷ் இருக்கான்ல, என்னை பார்த்து ஓவர்
ஓவரா சொல்லுறான்டா. என்னன்னு கேளு. ஏய் 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 அதெல்லாம் நீயே டீல் பண்ணிக்க. அட பாவி, நீ எல்லார் பாய் ஃப்ரெண்டா? இரு நான் உன வந்து வச்சுக்கறேன். சரி ஓகே நீ வா. லைட்டு கூட போடாமல் என்ன பண்ணிட்டுருக்கான் முகே? எவ்வளோ நன்றி உனக்காக வெயிட் பண்ணுறது. சாரிடா டிராஃபிக்கில் லேட் ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக இருந்தால் நான் என்ன தாண்டி பண்ணுறது முகே? முகே அழுக்கா இருக்கேன்டா. பரவாயில்லடி. டயர்டா இருக்கேன்டா. பரவாயில்லடி. இன்னைக்கு ஆபீஸ்ல சரியான வர்க், உட்கார கூட டைம் இல்ல. சுத்திட்டே இருந்தேன் தெரியுமா? நான் வேணும்னா மசாஜ் பண்ணி விடுட்டா? நீ என்ன மசாஜ் பண்ணுவேன் எனக்கு தெரியும். மூடு. அப்படியே சோகமா மூஞ்ச வச்சுட்டு ஏமாத்தல நினைக்காத. இந்தா யார் ஏமாத்த பாக்குறேன்? நானே தரேன். ஃபஸ்ட்டு சிங்கில் பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதை போய் கழுவிட்டு வந்துடுறேன். அப்புறம் கிஸ் தரேன். ஃபஸ்ட் யூ கோ. டைமிங் டீல் பேசுகிற. இரு வரேன். இன்னைக்கு உனக்கு ரெண்டு ரவுண்டு, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். அப்புறம் முகி, நான் உன்னை ஒரு கொரியன் மூவி பார்க்க சொன்னல, பார்த்துட்டியா? லிட்டில் திங்ஸ் காட் லவ், அந்த படம் தானே? பார்க்கணும். பக்கா ரீமேக் மூவி அது. தமிழில் பண்ணால் செமையாக இருக்கும். நீ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு. இப்போ தான் செகண்ட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். எழுதணும்னு நினச்சாலே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. ரைட்டர்ஸ் பிளாக். ஆக்சுவலி ஐ திங்க் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட். எஸ் ப்ளீஸ். ஏய் வெயிட் வெயிட், ஃபஸ்ட்டு சிங்க் காலி பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் நாளைக்கு பாத்துக்கலாம்டி. அப்ப கிஸ் நாளைக்கே பாத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப டூ மச். முகி தம் அடிச்சியா? சும்மா ரெண்டு பஃப் அடிச்சேன். நாத்து அடிக்குதுடா. கொஞ்சமாச்சு சென்ஸ் இருக்கா உனக்கு? கேர்ள் ஃப்ரெண்ட் கிஸ் பண்ண வரும்போது இப்படி நாத்தவாயோட வந்து கிஸ் பண்ணுவ? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. என் வாய பார்த்தா குப்பை தொட்டு மாதிரி இருக்கா உனக்கு? எனக்கு ஒண்ணு புரியல, இந்த பசங்க பொண்ணுங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்கல. வரணும், பண்ணணும், போய் மலர்ந்துடணும், அவ்வளவுதான். ரொமான்ஸ்னா என்னன்னே உங்களுக்கு புரியாதுல்ல? சும்மா தான் ஏத்தி விட்டு என்ன விளையாடுறியா? பாத்திரம் எல்லாம் வேற கழுவி இருக்கண்டி. சொல்லிட்டா நீ எல்லாம் படம் எடுக்காம இருக்கிறது தான் தமிழ் சினிமாக்கு நல்லது. சீரியஸ்லி. அப்படியா? சரி வா, உனக்கு ஒரு ஆக்ஷன் மூவி காட்டுறேன். லைட்ஸ் ஆஃப். ஏய் வெயிட் வெயிட், இறக்கி விடு. வாங்க சொன்னே, வாங்கிட்டியா? ஐயோ மறந்துட்டேன்டி. வெயிட் பண்ண, அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன். ஹாய். வாங்க டைரக்டரே. என்ன இந்த பக்கம் உடம்புடம்பு சரியா என்ன? ஏப்பா கேப்சர் இருக்கா? எனக்கு ஒரு சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி. என்னப்பா சாக்லேட்டா? ஆமாம் தாத்தான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கா ஒய்ஃபுக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் தாத்தான். கேப்சர் இருக்கிறப்பா? எங்கள் காலத்தில் இவ்வளோ வசதி இல்லை. இப்போ வசதி இருக்குது, என்னால் சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியல. என்ஜாய் என்ஜாய். தேங்க்யூ தாத்தா. கொஞ்சம் லேட்டாக போகிருந்துருக்கலாம். ஓகே ப்ரோ, பாய். மதி. ஏய் ஏய் மதி. ஐயோ அடி பாவி, அஞ்சு நிமிஷத்தில் இப்படி கொட்டுட்டு தூங்குறீடி.
தேவதை மாதிரி இருக்கேடி, இப்படி என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே. Yeah.